இது பிபிசியின் உலகச் செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். பெலாரூசிலிருந்து எல்லை தாண்டி வர முயற்சித்த நூற்றுக்கணக்கான குடியேறிகளை தடுப்பு காவலில் வைத்துள்ள போலந்து. எல்லை பிரச்சினையால் உண்டாகும் மனிதாபிமான நெருக்கடி குறித்த சிறப்பு தொகுப்பு. கொரோனா வைரஸ் தொற்றின் 4வது அலையின் பிடியில் ஜெர்மனி. நிரம்பி வரும் மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவுகள். இனவெறி துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் தொடர்பாக யார்க்ஷயர் கிரிக்கெட் வீரர் அசீம் ரஃபீக்கிடம் உரையாடிய பிபிசி. பொதுவெளியில் கூறுவதன் மூலம் சாதிக்கப் போவதாக அவர் நம்புவது என்ன? வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். பெலாரஸ் நாட்டுடனான தங்களின் எல்லையில் ஆயிரக்கணக்கான குடியேறிகள் இன்னமும் குழுமியிருப்பதாக போலந்து பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். அதேவேளையில் சிலர் தங்கள் நாடுகளுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். தங்கள் நாட்டுக்குள் குடியேறிகள் நுழைவதை தடுக்க போலந்து பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகைக்குண்டுகளை பயன்படுத்தியது அங்கு மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. போலந்து எல்லையிலிருந்து பிபிசி செய்தியாளர் ஜெனிகில் வழங்கும் இந்த சிறப்பு தொகுப்பில் மனதுக்கு சங்கடம் தரும் காட்சிகள் இருக்கலாம் என எச்சரிக்கிறோம். ஐரோப்பாவின் நுழைவு வாயிலில் சீற்றமும் விரக்தியும் வெளிப்படுகிறது. போலந்து எல்லை பாதுகாப்பு படையினர் இந்த காட்சிகளை வெளியிட்டுள்ளனர். ஒவ்வொரு இரவும் பெலாரூஸ் படையினர் எல்லை மீறிச் செல்ல குடியேறிகளை கட்டாயப்படுத்துகின்றனர். சைக்வானும் அதை உறுதிப்படுத்துகிறார். செல்லுங்கள் செல்லுங்கள் என்று அவர்கள் கூறுவார்கள். அனைவரும் கண்டிப்பாக செல்ல வேண்டும். திரும்பி வந்தால் துப்பாக்கியால் சுட்டு கொன்று விடுவோம் என்று கூறுவார்கள். சைக்வானும் அவரது குடும்பமும் போலந்து மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். 10,000 டாலர்களுக்கு மேல் கட்டணம் செலுத்தி இவர்கள் எல்லையை அடைந்துள்ளனர். சரியான உணவும் தண்ணீரும் இன்றி குளிரில் தவித்துள்ளனர். அங்கு நடப்பவை குறித்து உங்களுக்கு தெரியாது. அது மிகவும் கடினமானது. குழந்தைகள் ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்பார்கள். நாட்டின் மிகவும் அழகான பகுதி ஒன்றில் இது போன்ற மனிதாபிமான நெருக்கடிகளை நீங்கள் பார்ப்பதை போலந்து அரசு விரும்பாமல் இருக்கலாம். இது ஒரு சுற்றுலா பகுதி. ஆனால் எல்லைக்கு அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் பார்வையாளர்கள், செய்தியாளர்கள் மற்றும் உதவி ஊழியர்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஸ்லோவேக்கின் வாடகை பைக் சேவை விலக்களிக்கப்பட்ட பகுதியில் உள்ளது. போலந்து பாதுகாப்பு படைக்கு அஞ்சி குடியேறிகள் காடுகளில் மறைந்திருப்பதை காண்பது இங்கு சாதாரணமான விஷயம் என மற்றவர்களைப் போன்று இவரும் கூறுகிறார். தடுப்புகளை உருவாக்கி எதையும் மாற்ற முடியாது. நாங்கள் இதை முறையாக நிர்வகித்தால்தான் சுற்றுலாத்துறை இயங்கும். ஆனால் மனிதாபிமான அடிப்படையில் இது நடைபெற வேண்டும். எனது வீட்டிலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் ஒருவர் குளிரால் இறப்பதை ஏற்க முடியாது. குறைந்தபட்சம் 8 பேர் போலந்து எல்லையில் உயிரிழந்துள்ளனர். கடந்த 6 வாரங்களில் இந்த உள்ளூர் மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 200 குடியேறிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற துயரத்தை நாம் எதிர்கொண்டால் அது மிகவும் சிரமமாக இருக்கும். உங்கள் மனைவியால் உயிர் பிழைக்க முடியாது என்று கணவரிடத்தில் கூறுவதோ, அல்லது எல்லை பாதுகாப்பு படையால் தந்தை அழைத்துச் செல்லப்படும் போது குடும்பம் பிரிவது, மற்றும் தாய்மார்கள் குழந்தைகளை மருத்துவமனையில் பார்ப்பது மிகவும் சிரமமானது. இரவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. வெப்பநிலை குறைய தொடங்கியுள்ளது. ஒவ்வொரு நாள் இரவும் நடப்பதை போன்று இன்றிரவும் எல்லையை கடந்து காட்டிற்குள் நுழைய மக்கள் முயற்சிப்பர். இந்த சமூகம், நாடு மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அடிப்படை மதிப்புகள் மீதான சோதனை இது. ஆனால் இந்த காட்டுப்பகுதியில் நுழையும் மக்களுக்கு உயிர் பிழைப்புதான் மிகவும் சவாலானது. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். கொரோனா வைரஸ் தொற்றின் 4வது அலையின் பிடியில் ஜெர்மனி இருப்பதாக அந்நாட்டின் ஆட்சித்துறை தலைவியான ஏங்கலா மெர்க்கல் அங்குள்ள பிராந்திய தலைவர்களுடன் நடந்த முக்கிய கூட்டம் ஒன்றில் தெரிவித்தார். மருத்துவமனைகளின் அவசர சிகிச்சை பிரிவு படுக்கைகள் நோயாளிகளால் நிரம்பி வருவதைத் தொடர்ந்து அவசர நிலை குறித்து அவர் பேசினார். கொரோனா பெருந்தொற்று தொடங்கியதிலிருந்து மிக அதிக அளவில் தினசரி நோய் தொற்று 65,000 தற்போது அங்கு எட்டியுள்ளது.
கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா பிராந்தியத்தில் அவசர நிலை அமலில் உள்ளது. மேலும் அங்கு மீட்பு பணிகளை மேற்கொள்ள நூற்றுக்கணக்கான ராணுவத்தினர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இந்த இயற்கை சீற்றத்தால் இதுவரை குறைந்தது ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். கோவிட் 19 தொற்று பரவலை கட்டுப்படுத்த முகக்கவசம் அணிவதே மருந்துகள் அற்ற சிறந்த மாற்று வழி என புதிய ஆய்வு ஒன்று கண்டறிந்துள்ளது. உலகளவில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் சமூக இடைவெளி மற்றும் முறையாக கை கழுவுதல் போன்றவற்றால் பலன்கள் இருப்பதாகவும், முகக்கவசம் அணிவது 53% அளவுக்கு தொற்று பரவலை குறைப்பதாகவும் விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். சீன டென்னிஸ் வீராங்கனை ஃபெங் ஸ்வாய் அனுப்பியுள்ளதாக சீன அரசு ஊடகம் வெளியிட்ட மின்னஞ்சல் குறித்து மகளிர் டென்னிஸ் சங்கத்தின் தலைவர் சந்தேகம் வெளிப்படுத்தியுள்ளார். 2 வாரங்களுக்கு முன்னர் மூத்த சீன அரசு அதிகாரி மீது பாலியல் தொடர்பான குற்றச்சாட்டுகளை சுமத்திய பிறகு ஃபெங் ஸ்வாய் குறித்து அதன் பிறகு எந்த தகவலும் இல்லை. இந்த நிலையில் தற்போது வெளியிடப்பட்ட மின்னஞ்சலில் முன்னர் தெரிவித்த குற்றச்சாட்டுகள் உண்மையல்ல என்று ஃபெங் ஸ்வாய் கூறியது போல் அமைந்துள்ளது. இங்கிலாந்தின் வரலாற்று புகழ்பெற்ற கிளப்புகளின் ஒன்றின் மீது அதன் முன்னாள் வீரர் ஒருவரால் இனவெறி ரீதியிலான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. தான் கிட்டத்தட்ட தற்கொலை செய்யும் அளவுக்கு போனதாக தெரிவித்த அசீம் ரஃபீக் யார்க்ஷயர் கவுண்டி கிரிக்கெட் கிளப்பில் இனவெறி ரீதியிலான துஷ்பிரயோகத்தால் தான் பாதிக்கப்பட்டது குறித்த விவரங்களை பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் உள்ள ஒரு குழுவிடம் அளித்தார். விளையாட்டும் சமூகத்தின் பெரும்பகுதியும் வேறு திசையில் பயணிக்க இதுவே தருணம் என்று தான் உறுதியாக இருப்பதாக ரஃபீக் தெரிவித்தார். பிபிசி விளையாட்டு பிரிவு ஆசிரியர் டேன்ரூனுடன் அவர் உரையாடியுள்ளார். கவுண்டி கிரிக்கெட் வீரரான அவர் அமைப்பு ரீதியிலான இனவெறி குற்றச்சாட்டுகளை வெஸ்ட்மின்ஸ்டருக்கு எடுத்துச் சென்றதற்கு அடுத்த நாளில் திருப்புமுனை ஏற்படுத்தும் எச்சரிக்கையாளராகியுள்ளார். இது தொடர்பாக கிடைத்த எதிர்வினைகளால் தான் உணர்ச்சியில் ஆழ்ந்ததாக அசீம் ரஃபீக் என்னிடம் கூறினார். நம்ப முடியாத அளவுக்கு நிம்மதி உணர்வு எனக்கு கிடைத்தது. என் தோள்களில் இருந்து பெரும் பாரம் அகற்றப்பட்டதாக உணர்ந்தேன். நேற்றிரவு என் தந்தையிடம் பேசினேன். அவர் என்ன சொன்னார்? என்னால் பெருமை அடைவதாக கூறிய அவர், நேற்று நான் செய்தது எவ்வளவு ரன்கள் மற்றும் விக்கெட்டுகள் எடுத்தாலும் கிடைக்காதது என கூறினார். மேலும் இது குறித்து நான் பெருமைப்பட வேண்டும் என்றார். எம்பிக்களிடம் ரஃபீக் அளித்த அச்சமூட்டும் சாட்சியத்தால் தனது முன்னாள் கிளப்பில் அவர் இனவெறியால் பாதிக்கப்பட்டது குறித்து தெரிய வந்தது. விளையாட்டில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்திலும் இந்த தருணம் திரும்பி பார்க்கப்படும் என்பதில் நான் உறுதியாக உள்ளேன். இந்த தருணத்தை நாம் கை நழுவவிடக்கூடாது என்பது மிகவும் முக்கியம். மேலும் இதனை எதிர்காலத்துக்கான திருப்புமுனை தருணமாக மாற்ற நாம் முயல வேண்டும். இந்த நெருக்கடியை கையாண்ட விதம் தொடர்பாக இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் கிரிக்கெட் போர்டு விமர்சிக்கப்படுகிறது. இந்த அமைப்பின் தலைமை செயல் அதிகாரியான டாம் ஹாரிசன் விளையாட்டில் பன்முகத்தன்மை தொடர்பாக எழுந்துள்ள அவசர நிலை நெருக்கடியை எதிர்கொள்வதாக செயற்குழுவிடம் ஒப்புக்கொண்டார். உறுதியான மாற்றங்களை கொண்டு வர அவருக்கு இன்னும் சில மாதங்கள் அவகாசம் இருக்கலாம். அடுத்த சில மாதங்களில் மாற்றங்கள் இல்லை என்றால் பொறுமை எஞ்சியிருக்காது என எண்ணுகிறேன். இது கிரிக்கெட்டுக்கு வருந்தத்தக்க நாளாக அமைந்த நிலையில் புகழ்பெற்ற பெயர்கள் இந்த அவதூறு குற்றச்சாட்டில் இழுக்கப்பட்டுள்ளது. இதில் யார்க்ஷயரின் முன்னாள் நட்சத்திர வீரர்களான மேத்யூ ஹர்கட் மற்றும் டிம் பிரஸ்னன் ஆகிய இருவரும் ரஃபீக்கிடம் மன்னிப்பு கோரிய நிலையில் முன்னாள் இங்கிலாந்து பேட்ஸ்மனான அலெக்ஸ் ஹேல்ஸ் நேற்று ரஃபீக் குற்றம் சாட்டியது போல தனது நாய்க்கு பெயர் வைத்ததில் இன ரீதியிலான அர்த்தம் எதுவும் இல்லை என முற்றிலும் மறுத்தார். முன்னாள் கேப்டனும் தற்போது முக்கிய நிபுணருமான மைக்கேல் வான் 2009 ஆசிய வீரர்கள் குழு ஒன்று குறித்து இனவெறி ரீதியிலான கருத்தை தான் பயன்படுத்தியதாக ரஃபீக் கூறியதை ஏற்கனவே மறுத்துள்ளார். அப்படியானால் தனது முன்னாள் யார்க்ஷயர் அணி வீரர்களுக்கு இதனால் என்ன நடக்கும் என எச்சரிக்கை மணி எழுப்பியவர் எண்ணுகிறார். மன்னிப்பு கோரியவர்களுக்கு 2வது வாய்ப்பு பெற தகுதியுள்ளது. மறுப்பு தெரிவிப்பவர்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்காவது பொறுப்புணர்வு இருக்க வேண்டுமென எண்ணுகிறேன். அவர்களை பணியில் அமர்த்தியவர்கள்தான் தாங்கள் இனவெறிக்கு ஆதரவளிக்கப் போகிறோமா அல்லது அதனை நிறுத்தப் போகிறோமா என்ற தகவலை தெரிவிக்க வேண்டும். யார்க்ஷயரை சூழ்ந்துள்ள இந்த நெருக்கடியால் கிரிக்கெட்டில் சமத்துவம் வேண்டுமென கோரி கடந்த வாரம் தொடங்கப்பட்ட சுயாதீன ஆணையத்தை 1000 மேற்பட்டவர்கள் தொடர்பு கொண்டுள்ளனர். உங்களின் கருத்து கேட்கப்படும். யார் உங்களுக்காக துணையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் துணை நிற்பேன். விளையாட்டு அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை மணி எழுப்புவதாக இந்த நிகழ்வு அமையும் என்று பலர் நம்புகின்றனர். அதே வேளையில் மீண்டும் நம்பிக்கை பெறுவது எளிதல்ல. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே. இன்று இரவு நள்ளிரவாகட்டும்.